யோவான் 16:13, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஒரு வசனம் தான் ஜோனி எரிக்சன் இந்த இளம் பெண்ணுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. தன்னுடைய வாலிப காலத்தை நல்லா அனுபவிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய விபத்து நேரிட்டது. அந்த விபத்து எப்படி நேரிட்டது, இவள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் என்று தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்கா தேசத்தில் ஜோனியோட குடும்பம் வசித்து கொண்டிருந்தது. இந்த குடும்பம் குதிரை சவாரி செய்யறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க. ஜோனியோட அம்மா ரொம்ப தைரியமானவங்க. அப்பா ஆண்டவரை பற்றியும் வசனங்களை பற்றியும் ஜோனிக்கு ரொம்ப சொல்லி வளர்த்து கொண்டு வந்தார். 15வது வயதில் ஜோனி ஒரு வாலிப கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஆண்டவர் ஜோனியோட பேச ஆரம்பித்தார். அங்கே சொன்னப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் ஜோனியோட வாழ்க்கையில் அவருடைய இருதயத்தில் இடைப்பட்டது. அங்கே தான் ஜோனி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது தான் உணர்ந்தா, நான் ஒரு பாவி என்று. என்னடா 15 வயசில் இவள் ஒரு பாவியான்னு சொல்லி நினைக்காதீங்க. இவள் செய்த பாவங்கள் என்ன தெரியுமா? பொய் சொல்கிறது, பொறாமப்படுறது, பெருமையின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் ஜோனியோட இருதயத்தில் இருந்ததுனால நான் ஒரு பெரிய பாவி என்று அவள் உணர ஆரம்பித்தாள். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாள். ஜோனி கடலில் டைவிங் செய்வதில் ரொம்ப தேறினவளாக இருந்தாள். ஒரு நாள் இவளும் இவளுடைய அக்காவும் அமெரிக்காவில் இருக்க ஒரு பீச்சுக்கு போனாங்க. இவள் டைவிங் செய்யும்போது ஒரு பெரிய பாறையில் போயிட்டு இவளுடைய தலை மோதி மயக்கமாயிட்டான். திரும்ப அவளை தூக்குனாங்க. தூக்கி வரும்போது எந்த ஒரு கழுத்துக்கு கீழே எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத நிலைமையில் அவளை கொண்டு வந்தாங்க. தன்னுடைய கை கால்கள் எல்லாமே செயலிருந்து போயிடுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ஜோனி ரொம்ப வருத்தப்பட்டா. ஆண்டவரை நான் இப்படி தான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட், ஏன் இதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாருன்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தது. நான் குணமடைய மாட்டேன்னா, பழைய மாதிரி என்னுடைய கை கால்களை நான் அசைக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஜோனி ஏக்கத்தோடு வெயிட் பண்ணியிருந்தா. ஒரு நாள் ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணாக்கா திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் நடந்தது. ஆனால் அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியராக போச்சு. ஜோனிக்கு டிக் என்ற ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தார். ஜோனியை பார்க்கும்படியாக இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஜோனிக்கு ஆண்டவர் பற்றியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார். கவலைப்படாத, இந்த விபத்து, இந்த ஆக்சிடென்ட் நேரிட்டது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது என்று ஜோனிக்கு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஜோனிக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆண்டவருடைய சித்தம் இதுதானா, இப்படிப்பட்ட ஒரு விபத்தில் சிக்க வைக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமா என்று ஆண்டவரை பற்றி இவள் தவறாக பேச ஆரம்பித்தால், இயேசுவை பற்றி விலக ஆரம்பித்தால், ஒரு அவளுடைய விசுவாசம் குறைய ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமாக பாசமாக இருந்தார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் இந்த விபத்துக்கு அப்புறம் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம் இவளுக்கு குறைய ஆரம்பித்தது. ஜோனியோட அப்பாவும் ஆண்டவர் பற்றியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லியும் தன்னுடைய மகளை தேற்ற ஆரம்பித்தார். இருந்தாலும் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம் இவளுக்கு குறைய தான் ஆரம்பித்தது. ஜோனியை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே பார்த்த டாக்டர் இவளுக்கு திரும்பவும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாக்கா இவள் திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பாள் என்று ஒரு வார்த்தையை சொன்னதுனால திரும்பவும் ஆப்ரேஷன் ஜோனிக்கு நடந்தது. ஆனால் 2வது ஆப்ரேஷனும் ஃபெயிலியராக போனது. அப்போ தான் இயேசு ஜோனியோட பேச ஆரம்பித்தார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை இவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள். தன் கை கால்கள் செயலிருந்து போனதுனால இவளால் எந்த ஒரு வேலையும் தானாக செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, சாப்பிட முடியல, மற்ற எந்த காரியங்களும் இவளால் செய்ய முடியாத நிலைமை. அங்கிருந்த ஒரு டாக்டர் இவள் கூட பேச ஆரம்பித்தார். உன்னால் கை கால்கள் தான் அசைக்க முடியல, ஆனால் உனக்கு வாய் இருக்குது, இந்த வாயை கொண்டு உன்னால் எதனா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லமுன்னு ஜோனி அப்போது யோசிக்க ஆரம்பித்தா. ஒரு பென்சிலை எடுத்து தன்னுடைய வாயில் வரைய ஆரம்பித்தாள். ஜோனி சின்ன வயசுலேயே படம் வரைவதிலையும் ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்வத்தை தன்னுடைய வாயின் மூலமாக பென்சிலை வச்சு படங்களை வரைய ஆரம்பித்தாள். வரைஞ்சிட்டு கீழே ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு எழுத ஆரம்பித்தாள்.
இப்படி நாட்கள் போய்கொண்டே இருந்தது. நிறைய நிறைய படங்களை இவ வரைய ஆரம்பித்தா. ஒரு நாள் இவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்தார். வந்து அந்த படங்களை பார்த்து, இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் வந்து என்னுடைய ஹோட்டலுக்கு கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனி வரைந்த படங்களை எல்லாத்தையுமே தன்னுடைய ஹோட்டலில் கொண்டு போய் வைத்தார். அங்கே வந்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த படங்களை வாங்க ஆரம்பித்தார்கள். இதன் மூலமாக ஜோனி பிரபலமடைய ஆரம்பித்தால், அநேக செய்திகளில் அநேக டெலிவிஷனில் ஜோனியோட முகங்கள் தெரியப்பட்டது. ஒரு நாள் ஸ்டீவ் என்ற ஒருத்தர் ஜோனிக்கு அறிமுகமானார். ஜோனிக்கு நிறைய ஆண்டவரை பற்றி இவர் சொல்ல ஆரம்பித்தார், விசுவாச வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஸ்டீவ் ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு ஆசிரமத்துக்கு ஜோனியை அழைச்சிக்கிட்டு போனார். அங்கே நிறைய இவ்வளோ போல் நிறைய ஊனமுற்றவர்கள் அங்கே அந்த ஆசிரமத்தில் இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் ஜோனிக்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஸோ உன்னுடைய ஊழியம் இங்கேருந்து ஆரம்பிக்கட்டும், இவர்களுக்கு நீ ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசு என்று ஆண்டவர் ஜோனிக்கிட்ட பேச ஆரம்பித்தார். அந்த இடத்துல ஜோனியோட ஊழியம் ஆரம்பித்தது. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய உடலில் ஊனம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊனம் இல்லாதவராய் ஜோனி காணப்பட்டார். ஊனமுற்ற அநேகரை இவர் சந்திக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் அவர்களை ஆண்டவருடைய பாதையில் நடத்த ஆரம்பித்தால் அந்த இடத்துல இந்த ஊனமுற்றவர்களுக்கு நிறைய பயிற்சிகளை இவர் கொடுக்க ஆரம்பித்தார். தன்னுடைய ஊழியத்திற்கு ஜோனி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஊழியம் வளர ஆரம்பித்தது. அநேக ஆத்துமாக்கள் ஜோனி மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஜோனி அநேக புத்தகங்களை எழுத ஆரம்பித்தால் புத்தகங்கள் மூலமாக ஆண்டவர் அநேக மக்கள்கிட்ட பேச ஆரம்பித்தார். 1978 ஜோனியுடைய வாழ்க்கை ஒரு பெரிய படமாக எடுக்கப்பட்டது. இந்த படத்தை பில்லி கிரகம் வெளியிட்டார். அவர் மேடையில் பேசும்போது இப்படியா சொன்னார், தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாத மக்கள் யாவரும் ஊனமுற்றவர்களே, இப்படி பில்லி கிரகம் சொன்னார். இந்த படம் 15 மொழிகளில் வெளியானது. இந்த படத்தை பார்த்து அநேகர் மனம் திரும்பப்பட்டாங்க. ஜோனி எழுதின புத்தகத்தை படித்த அநேக மக்களும் மனம் திரும்பப்பட்டாங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, இந்த வார்த்தை ஜோனியை தேற்றுச்சு. இதே வார்த்தை நம்மளையும் தேற்றும் உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். சோதனைகள் அநேகம் உண்டு இந்த உலகத்தில். எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இதே பலத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். கண்டிப்பாக ஒரு நாள் உலகத்தை நாம் ஜெயிப்போம். ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.